அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் கோவிட் நலத்திட்டங்கள் குறித்து பல்வேறு கணிகள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, COVID-19 அதாவது கொரோனா இந்த காலகட்டத்தில் மக்கள் சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லி அரசு வந்து 4000 ரூபாய் தர்றதா வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. தற்போது இருக்கும் அரசு முதற்கட்டமாக மே மாதத்திலே 2000 ரூபாய் வழங்கிறதுக்கு உத்தரவு பிறப்பித்து அதற்கான சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அது குறித்த கூடுதல் தகவல் தான் பார்க்க போகிறோம். யாருக்கு கிடைக்கும், என்னென்ன மாதிரி, எப்படி, எந்த டைம் ஸ்லாட்டில் கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ பேர் கொடுக்க போகிறாங்க, அப்படி கூடுதல் தகவலை விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்குது. கிராம சபை ஆலோசனை குறித்த 7 வீடியோக்கள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 26 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 24 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 9 வீடியோக்கள், கிராம சபை குறித்து 66 வீடியோக்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்து 67 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த PDFஓட லிங்க் வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தாராளமாக டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கிடுங்க. என்ன சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, கொரோனா வைரஸ் நிவாரண அறிவிப்பு, உணவுப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, அரிசி பெரும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய். எல்லாத்துக்கும் கிடையாது. அரிசி யாரெல்லாம் ரேஷன் கடையில் வாங்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் உண்டு. சர்க்கரை கார்டு இல்லைன்னா வெறும் ஒயிட் கார்டெலாம் வாங்கி வச்சுப்பாங்க, அவங்களாம் கிடையாது. அரிசி வாங்கக்கூடிய அனைத்து அட்டைகளுக்கும் உண்டு. முன்னுரிமை கார்டு இல்லைன்னா நடுநிலை கார்டு, அப்படி அரிசி அட்டை வாங்க எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு முதல் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அறிவிப்பு நாள் 7/5/2019 முதல் கையெழுத்து போட்டாங்க, அன்னைக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதை செயல்படுத்துறதுக்கு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வுத்துறை வந்து இந்த லெட்டர் சர்க்குலேட் பண்ணுறாங்க. இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா 4,153 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மே மாதம் 2021 மாதத்தில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2000 நிவாரண தொகையினை முதல் தவணையாக வழங்க அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிவாரண உதவித்தொகையை சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்த கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி இப்பணியினை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கொரோனா வைரஸ் நிவாரண உதவி ரொக்கத்தொகை முதல் தவணையாக 2000 ரூபாய் இம்மாதமே வழங்குறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. அடுத்து மீதமுள்ள தகவல் வந்து அடுத்த மாதம் தர்றதா தகவல் கொடுத்துருக்காங்க. அது அதிகாரப்பூர்வமான தகவல், இன்னும் சுற்றறிக்கை வெளியிடலை. குடும்ப அட்டைதாரர்களுக்கு உரிமையில் விநியோகம் செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு, முழு பொறுப்பும் மாவட்ட ஆட்சியர்களை சாரும். ஸோ கலெக்டர் வந்து இதை ஃபுல்லாக முழு பொறுப்பு எடுத்து செயல்முறைப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. சென்னை பொறுத்தமட்டில் ஆணையாளர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அவர்களின் நேரடி கண்காணிப்பின் கீழ் துணை ஆணையாளர்கள் நகரம் வடக்கு தெற்கு அலுவலர்கள் செயற்பத்திய பொறுப்பான அலுவலர்கள் ஆவார். என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், நியாய விலைக் கடைகளில் நடைமுறையில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைகளுக்கும் கொரோனா வைரஸ் நிவாரண உதவித்தொகை ஒதுக்கீடு செய்து பார்வை 2 காணும் அரசாணையில் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டப்படி ரொக்கத்தொகையை திட்டமிட்டு முறையாக வழங்கும் ஒருங்கிணைப்பு பணிக்கான முழு பொறுப்பும் மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர்கள் சென்னையில் கூட்டுறவு சங்கங்கள் அந்த அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன ரூல்ஸ் கொடுக்காங்கன்னா, மாவட்ட ஆட்சியர்கள், உணவு ஆணையர்கள் இவங்க எல்லாமே முதல் தவணையாக அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கும் உரிய காலக்கெடுவுகள் செஞ்சிடுறது, உரிய அதாவது பணத்தை முதல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக மக்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துட்டாங்கிறது உறுதிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறமா கொரோனா வைரஸ் நிவாரண உதவித்தொகை முதல் தவணையாக 2000 ஆர்வத்தில், அதாவது பணம் கிடைக்கும்னு சொல்லி ஆர்வத்தில் அதிக பேர் வந்துடக்கூடாது, ஒரே நேரத்தில் அதிக பேர் வர்றதை தடுக்கிறதுக்கு 1 நாளைக்கு 200 டோக்கன், 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே 3 நாட்களுக்குள்ளே டோக்கன் கொடுத்துருங்க. 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டோக்கன் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட நாளைக்கோ நாளானோ கண்டிப்பாக கிடைக்கும். 15ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 நாளைக்கு 200 ரூபாய் தான், காலையில் 8 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும். இதே ஃபுல் டேனா இப்போ ஒரே நாளில் கூட 400 கார்டு 500 கார்டு கொடுத்துருவாங்க. இது டைம் கம்மியாக இருக்கிறதுனால சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஆர்வத்தில் ஒட்டி சேர்ந்து நிற்காதீங்க. ஒருத்தருக்கு ஃபீவரோ காய்ச்சல் இருந்தால் கூட தொற்றி அடுத்தவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியாத நான் உங்களுக்குள்ளே காய்ச்சல் இருக்கலாம். ஸோ கவனமாக மாஸ்க் போட்டு எல்லாம் கவனமாக செஞ்சு வாங்கிடுங்க. நியாய விலைக்கடைகளில் குடும்ப அட்டைத்தரர்கள் கொரோனா வைரஸ் நிவாரண உதவித்தொகை முதல் தவறாக பெற ஏதுவாக 4/1 200 டோக்கன்கள் வீதம் வழங்குவதற்கு வழங்கும் நாள், நேரம் போன்ற விவரங்களை
குடும்ப அட்டைதாரர்கள் நன்கு அறியணும், முன்கூட்டியே நியாயவில் கடைகளில் விளம்பரம் செய்ய வேண்டும். வீட்டுக்கு டோக்கனும் கொடுத்துருவாங்க, அங்கே ஃபைலும் எழுதி ஒட்டிடுவாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தாள் வந்து எப்படி வழங்க போகிறாங்கன்னா, நிவாரண உதவித்தொகை முதல் தவணையாக 2000 ரொக்க பணத்தை 4500 ரூபாய் தாள்களாக அல்லது 2000 தாள்களாக வெளிப்படையாக வழங்க வேண்டும். எக்காரணத்து கொண்டும் ரொக்க பணத்தை கவரில் வச்சு தரக்கூடாது, உங்களுக்கு கையில் எண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வித குறைபாடுகளும் சுணக்கமும் ஏற்படாமல் இத்திட்டம் செயல்படுத்த வேண்டும். இதில் ஏதும் குறைபாடுகள் ஏற்படின் அது மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சாரும். ஸோ கலெக்டர் வந்து கண்டிப்பாக இன்னும் சர்க்குலேஷன் லெட்டர் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. கொரோனா வைரஸ் நிவாரண உதவித்தொகை முதல் தவணையாக 2000 ரூபாய் ஸ்மார்ட் கார்டு மூலமாக தான் வழங்க வேண்டும். அவ்வாறு குடும்ப அட்டை இல்லாத இடங்களில் அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கவுள்ள இ போஸ்ட் டிவைஸ் மூலம் கொரோனா வைரஸ் நிவாரண உதவித்தொகை முதல் தவணையை வழங்கலாம். இதற்கான உரிய பதிவுகள் ஒப்புதல் படத்தில் பதிவுத்தாளில் குறிப்பிட வேண்டும். இதுக்கு சைன் வாங்குவாங்க, எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் டைம் வந்து பொங்கலுக்கெல்லாம் அந்த சைன் வாங்கினாங்க. உடனே உங்கள் ஃபோனுக்கும் எஸ்எம்எஸ் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா வைரஸ் நிவாரண உதவித்தொகை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கும் நாட்களில் நியாய விலைக் கடைகள் உரிய நேரத்தில் திறக்கப்பட வேண்டும். வைரஸ் உதவித்தொகை பெற வரும் குடும்ப அட்டைகள் 1 மீட்டர் இடைவெளியில் சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக மேற்கொள்ளணும். அது மிஸ் ஆச்சுனாலே கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிரும். இன்னும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அவங்க கொடுக்கக்கூடிய உதவித்தொகை அவங்க செலவுக்கு கூட காணாது. ஸோ கவனமாக செயல்படணும். என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னா, மூத்த குடும்பங்களுக்கு அவங்கள வெயிட் பண்ண வைக்காமல் முன்னுரிமை வழங்கணும். மேலும் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வரிசையில் நின்று எவ்வித சிரமம் இல்லாமல் உதவித்தொகை பெற்றுக்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். நியாய விலைக்கடை பணியாளர்கள் தவறாமல் முகக்கவசம் அணிய வேண்டும். கிருமி நாசி நியாய விலைக்கடைகள் வைக்கப்பட வேண்டும். யாரும் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணுறது தான் அவங்க வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி ஏதுவாக விநியோக அட்டவணை விவரத்தை காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிவித்து நியாய விலைக்கடைகளுக்கு உரிய காவல்துறை பாதுகாப்பு அளிக்கவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியருக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ போலீஸ் பாதுகாப்போடு தான் நடக்கும், பிரச்சனை ரொம்ப இருக்காது, கூட்டங்கள் நெரிசல் தள்ளுபடி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அரசின் இந்த திட்டம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முறையாக செஞ்சிடுவதை கண்காணிக்க, வட்ட அளவில் துணை ஆட்சியர் நிலையாளர்களை நிவாரண உதவித்தொகை வழங்கும் பணியை கண்காணிக்க கண்காணிப்பாளர்களாக நியமிக்க வேண்டும். மேலும் இவர்களின் கீழ் நடமாடும் கண்காணிப்பு குழுக்களை நியமித்து கண்காணிக்க அறிவுரைகள் வழங்குதல் வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் வட்ட அளவில் உள்ள கடைகளில் 10 to 15 கடைகளுக்கு என துணை வட்டாட்சியர், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒரு அலுவலரை நியமித்து கொரோனா வைரஸ் நிவாரண உதவித்தொகை சரியாக விநியோகம் செய்யப்படுகிறதா என்பதை கண்காணித்து 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நடமாடும் குழுவில் உள்ள அலுவலரிடம் தவறாது தகவல் தெரிவிக்க வேண்டும். கொரோனா வைரஸ் முதல் தவணையாக நிவாரண உதவித்தொகை இருப்பு விவரம் சரிபார்க்கப்பட வேண்டும். விநியோகிக்கப்பட்ட இடங்களில் ஒப்புதல் பெறப்பட்டவர்கள் சரிபார்க்கப்பட வேண்டும். கொரோனா வைரஸ் நிவாரண உதவித்தொகை முதல் தவணை விநியோகிக்கப்பட்ட இடங்களை பரவலாக தணிக்கை செய்ய வேண்டும். இத்திட்டத்தின் செயல்பாடு குறித்த முன்னேற்றத்தினை மாவட்டத்தில் தினமும் உன்னிப்பாக கண்காணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பணிகள் காரணமாக பொது விநியோக திட்டத்தின் கீழ் மேற்படும் அன்றாட பணிகளுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படா வண்ணம் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நியாய விலைக்கடைகள் தவிர ஏனைய நிறுவனங்கள் நடத்தும் அனைத்து நியாய விலைக்கடைகளுக்கும் கூட்டுறவு சங்க பதிவாளரிடம் கொரோனா வைரஸ் நிவாரண உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசு குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறை கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுக்க வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலை தவறாது கடைபிடிக்க வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க, சென்னை நீங்களாக எல்லாருக்குமே நகல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் அவங்க என்னதான் ரூல்ஸ் சொன்னாலும் நம்ம வந்து அவசரத்தில் முந்தியடிப்பாங்க, ஆனால் போலீஸ் போட்டு கொடுக்கறதுனால கண்டிப்பாக இது சக்ஸஸாக முடியும். ரொம்ப பாதிப்பிருக்கா நான் நம்புகிறேன். என்னுடைய இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி.